பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது இன்று வெள்ளை மாளிகையில் அவர் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸை சந்தித்து பேசினார். ஜப்பான் பிரதமர் சுகா யோஷிஹிடே, ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகியோரையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் எந்த ஒரு நாட்டின் ஆதிக்கமும் இல்லாமல் சுதந்திரமான பகுதியாக அதனை மாற்றுவதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ஒத்துழைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸும் விவாதித்தனர். அதிபர் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு புதிய உச்சத்தை தொடும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவுக்கு வருகை தருமாறு அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவரது கணவர் டக்ளஸ் ஆகியோருக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை கமலா ஹாரிஸ் ஏற்றுக்கொண்டார். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலகிலிருந்து இந்தியா விரைந்து விடுபட மோடி அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பாராட்டினார். இந்தியாவில் உற்பத்தியாகும் கொரோனா தடுப்பூசிகளை விரைவில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய விற்பதாக இந்தியா அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்க முடிவு என்றும் அவர் கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான விஷயத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவது இரு நாடுகளின் மக்களுக்கு மட்டுமின்றி உலகிற்கே நன்மை பயக்கும் என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி ஒத்துழைப்பு, தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரத்துறை உட்பட பல துறைகளில் எதிர்கால ஒத்துழைப்பு பற்றி இரு தலைவர்களும் விவாதித்தனர். முன்னதாக ஜப்பான் பிரதமர் சுகா யோஷிஹிடேவை பிரதமர் மோடி சந்தித்த போது நேரடியான சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர். உலகளாவிய பெருந்தொற்று அச்சுறுத்தலுக்கு இடையே டோக்கியோவில் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தியதற்காக ஜப்பான் பிரதமருக்கு இந்திய பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். ஜப்பான் பிரதமருடன் நடத்திய பேச்சு திருப்திகரமாக இருந்தது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது பற்றி விவாதித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனையும் சந்தித்து பேச்சு நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு, பிராந்திய மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதித்தார். அண்மையில் நடைபெற்ற முதலாவது இந்தியா ஆஸ்திரேலியா வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை உட்பட இரு நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து உயர்நிலை கருத்து பரிமாற்றம் நடைபெறுவது திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று இரு தலைவர்களும் தெரிவித்தனா.